ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு உதய் ஆட்டம். இது ஒரு தமிழ் ஹாரர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஸ்கானோட ஸ்டோரியோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களுக்கு செகண்ட் பார்ட் கண்டிப்பாக புரியாது. ஸோ மறக்காம மக்களே, மேலே லிங்க் அட்டாச் பண்ணுறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட் பார்ட் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்கள். மக்களே, ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த கேமில் வந்து ஹாரர் எலிமெண்ட்டு, நிறைய ரத்தம், கொடூரங்கள், அது மாதிரி 18+ கண்டென்ட்லாம் வர்றதுனால நீங்கள் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளாவோ இல்லை லைட் ஹார்ட்டட் பீப்புளாக இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்க வேணாம். நம்ம சேனலே தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன்னா நம்ம சேனலில் ஃபுல்லாகவே ஹாரர் கண்டென்ட் மட்டும் தான் போடுவோம். நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. போன பார்ட்டில் இந்த மரம் மாதிரி இருக்க ஒரு சேம்பரில் 3 முட்டைகளை அட்டாச் பண்ண உடனே திடீர்னு ஏதோ ஒரு திரவம் வெடித்து நம்ம ஹீரோ கேரக்டர் மேலே வந்து ஊற்றி நம்ம ஹீரோ வந்து மண்ணோட மண்ணாக ஆயிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஃபஸ்ட் பார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் உருவாகியிருப்பாங்க. இப்போ வந்து ஷீன் வந்து 2வது கேரக்டருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, 2வது கேரக்டர் திரும்ப ஒரு முட்டை மாதிரி இருக்க இடத்துலேருந்து வெளியே வராரு. அவர் வயிற்றில் வந்து ஒரு பெரிய தொப்புள் கொடி வந்து அட்டாச் ஆகிருக்கு இந்த வேல்டோட. அவர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாலைவனம் மாதிரி இருக்க இடத்துல வெளியே வராரு. அந்த இடத்த சுற்றி பார்த்தா அவர் மாதிரியே நிறைய பேர் வந்து அது மாதிரி வெளியே வந்திருக்காங்க. ஆனால் வெளியே வந்து கொஞ்ச தூரத்தில் எல்லாருமே இறந்துருக்காங்க. சுற்றி பார்த்தா நிறைய பேர் இறந்துருக்காங்க. அங்கே மட்டும் இல்லை, கொஞ்சம் தூரம் கழித்து நடந்து போய் பார்த்தாலும் போகிற வழி எல்லாமே மக்கள் எல்லாமே இறந்துருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவரை மாதிரியே நிறைய பேர் வெளியே வந்து முன்னேற ட்ரை பண்ணியிருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் போகிற இடத்துல பாதியிலேயே அவங்களால முடியாமல் இறக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் தூரம் முன்னாடி போனால் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அதே ஏலியன் கோட்டை இருக்குது, அதுக்குள்ளே போகிறாரு. ஆனால் இந்த தடவை முன்ன மாதிரி இல்லாமல் இந்த கோட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. அதாவது அதிகமாக பாலடைஞ்சு போயிருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அந்த பில்டிங்குள்ளே நுழையிறாரு. உள்ளே நுழைஞ்சா அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அதே இன்குபேஷன் ரூம் மாதிரியே ஒரு ரூம் இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கு. ஒருவேளை அதே ரூமே வந்து கொஞ்ச நாள் கழித்து இல்லை கொஞ்சம் வருஷம் கழித்து உள்ளே வந்திருக்குமான்னு ஒரு டவுட்டு கூட இந்த இடத்துல வருது. அப்போது கொஞ்சம் தூரத்தில் ஏதோ ஒரு வால் அசைகிற மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சது. அப்படியே பக்கத்தில் போய் பார்த்தா அது ஒரு ஏலியன் உருவம். அது நம்மளை பார்த்தோன்னே வேகமாக நகர்ந்து போயிருச்சு. அந்த நேரத்தில் ஒரு செத்த பணத்துக்கிட்ட இருந்து ஒரு சாவி மாதிரி ஏதோ ஒன்று கிடச்சிது. அந்த சாவியை கொண்டு போய் அதுக்கான ஒரு பூட்டை கண்டுபிடிச்சி அதை திறந்தா அதுலேருந்து ஒரு கதவு திறந்தது. அந்த கதவு பக்கத்தில் புதுசாக இன்னொரு முட்டைகளை ஏந்திருக்க மரம் இருந்துச்சு. அதாவது புது வெர்ஷன் ஆஃப் இன்குபேஷன் ரூம் மாதிரியே இருக்குது. அந்த சாவியை வச்சு அது பக்கத்தில் இருக்க இன்னொரு பூட்டை திறக்க முடியல. அதுக்கு அந்த சாவியில் ஏதோ மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. அதை தேடி நம்ம ஹீரோ போக ஆரம்பித்தார். போகிற வழியெல்லாம் அந்த ஏலியன் உருவம் கூடவே வந்துக்கிட்டு இருந்தது. அதை ஃபாலோ பண்ணி நம்ம போகிறோமா, நம்மளை ஃபாலோ பண்ணி அது வருதா, ஒன்றுமே புரியல. அதை தவிர சில விசித்திரமான சிம்பல்களும் அங்கே இருந்துச்சு. இங்கேயும் திருமண பக்கம்லாம் மக்கள் செத்து கிடக்கிறாங்க. ஏன் இவங்க செத்து கிடக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. அங்கே ஓடிக்கிட்டு இருந்த ஒரு ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு அதை தாண்டி முன்னாடி போக ட்ரை பண்ணப்போ நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த அந்த ஏலியன் கேரக்டர் நம்மளை அப்படியே பிடிச்சி நம்ம உடம்போடு அட்டாச் ஆயிடுச்சு மக்களே. அதோட வாலில் பார்த்திங்கன்னா ஒரு கன் இருந்தது. இந்த கன்னை பார்த்தோன்னே தான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னென்னா, போன பார்ட்டில் வந்த கேரக்டர் மேலே ஒரு திரவம் ஊற்றி அது மண்ணோட மெரிச்சாகும்ல, ஒருவேளை பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச அந்த கேரக்டர் தான் இந்த ஏலியனா அப்படின்னு ஒரு சந்தேகம் இந்த இடத்துல வருது. ஏன்னா அந்த கேரக்டர் சாகிறப்ப கையில் கன்று வச்சுருந்துச்சு. பின்னாடி அந்த ஏலியனை சுமந்துக்கிட்டே கன்னோட உள்ளே முன்னேறி போக ஆரம்பித்தோம். உள்ளே போய் 4 வெவ்வேறு இடத்துல நம்ம கையில் வச்சிருந்த சாவிக்கு அட்டாச்மெண்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த கேரக்டரும் ஒரு எந்திரத்துக்குள்ளே கையை விட்டு தன் கையில் வந்து ஒரு சாவி ரெடி பண்ணிக்கிட்டான். கிட்டத்தட்ட நம்ம போன பார்ட்டில் எங்கே சாவி எடுத்தோமோ அதே இடம்தான் இங்கேயும் வந்தது. அதுக்கப்புறம் எல்லா அட்டாச்மெண்ட்டும் போட்ட சாவியை எடுத்துகிட்டு போய் அதோட பூட்டை திறந்தா அப்படியே அந்த மரத்துலேருந்து எல்லா முட்டைகளும் கீழே இறங்கி அழகாக ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அது முன்னாடி ஏதோ ஒன்று வெளியே ப்ரொஜெக்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் தான் முன்னாடி இருக்க ஒரு பசிலை சால்வ் பண்ணால் அந்த முட்டைலாம் அப்படியே திறந்து அதுக்குள்ளேருந்து இன்னொரு முட்டை வந்தது. என்னடா இது, சரி வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு பக்கத்தில் போய் பார்த்தா அங்கே ஒரு சாவி கிடச்சிது. இவ்வளோ நேரமாக எல்லா இடத்துலையும் அந்த ஒரு லைட் எரியிற கதவு இருந்துச்சுல, அந்த கதவோட சாவி.
அந்த இடத்துலையே ஒரு ரீஃபில் பாக்ஸும் கிடச்சிது. அதை எடுத்துட்டு அப்படியே திரும்பினா அந்த முட்டைக்குள்ளேருந்து மனுஷ உருவத்தில் ஒருத்தன் வெளியே வந்தான். வெளியே வந்து கொஞ்சம் நகர ட்ரை பண்ணான், ஆனால் அவனால் எதுவுமே முடியாமல் அப்படியே இறந்துட்டான். இந்த உலகத்துக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் இந்த மக்கள்லாம் இறக்குறாங்க? ஒருவேளை ஏதாவது சத்து குறைபாடா, இல்லை இவங்க இடத்துக்கே வந்த சாபக்கேடா, ஒன்றுமே புரியலையே. இப்படி யோசிச்சுக்கிட்டு நமக்கு புதுசாக கிடச்ச ஒரு லைட் எரியிற சாவியை எடுத்துக்கிட்டு உள்ளே போனால் நம்ம பின்னாடி நம்மளை கட்டி பிடிச்சிட்ருக்க ஏலேன்னு என்ன பண்ணிச்சு, நம்ம வயிற்று அப்படியே பிச்சு உள்ளேருந்து ரத்தமாக கொட்ட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஏலியன் ஏன் இப்படி பண்ணுது, அதுக்கப்புறம் ஏன் இந்த மிருகங்கள்லாம் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் இது எல்லாத்துக்கும் விடை தெரிய போகுது. கமான் மக்களே, லெட் ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 3. இதுவரை நீங்கள் பார்த்துக்கொண்டிருந்தது உங்கள் உதயாட்டம். இது தமிழ்நாட்டோட ஒரே ஹாரர் சேனல். பை பை.